ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹேர் கேர் டிப் தான் பார்க்க போகிறோம். நிறைய மொழி கொட்டுது, ஏதாவது டிப் சொல்லுங்கள், டேண்ட்ரஃப் இருக்குது டிப் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சூப்பராக இந்த ஆயில் நம்மளே வந்து ரெடி பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் மொபைலில் தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதாவது யூஸ் பண்ணாத கடாயாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வேப்பிலையெல்லாம் சேர்க்க போகிறோம், திருப்பி அந்த கடாய் வந்து யூஸ் பண்ண முடியாது சமையலுக்கு. அதனால் அந்த மாதிரி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் வந்து பேக்கெட்டில் வாங்குறதோ இல்லை பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி பேக்கிங் ஆகும் இல்லை அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. செக்கில் வாங்கின சுத்தமான தேங்காய் எண்ணெயாக எடுத்துக்கோங்க. இது வந்து ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து முடி கொட்டுறதை வந்து கண்டிப்பாக குறைக்கும், அதனால் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை கூட பொடி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு வேப்பல் எடுத்திருக்கேன், அதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா பூச்சி இல்லாமல் ஒரு இலையாக பார்த்து உருகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஆயிலில் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வேப்பிலைகளை சேர்த்துக்கலாம். அதாவது வேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பூச்சி இல்லாமல் ஒரு இலையும் பார்த்து பூச்சி இருந்தால் நீக்கிட்டு நல்ல சுத்தமான இலைகளாக சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு 15-20 செகண்ட்லேயே இது நல்லா வந்து முருகி வரும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம காய்ச்சணும், இந்த எண்ணெய் காய்ச்சணும். இப்போ கடையில் வந்து நீங்கள் நீம் ஆயில் வாங்குறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன வந்து கெமிக்கல் இருக்குது அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது அது ரொம்ப சுத்தமானதாக இருக்கும், நமக்கே ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். பாருங்கள், நம்மளே செஞ்சுருக்கோம், ஃபுல்லாக வந்து இதில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நமக்கே வந்து ஒரு இதாக ஃபீல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட் உங்களுக்கு. நீமில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நம்ம ஃபேஸ்க்கும் சரி நம்மளோட ஹேருக்கும், அதாவது ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி இது நிறைய நன்மைகளை தரக்கூடியது. பாருங்கள், ஒரு 15 செகண்ட்ஸில் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த குச்சிகளையுமே நம்ம சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு. உங்களோட ஸ்கேல்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்ல ஒரு கண்டிஷனில் வச்சுக்கோ. நம்ம நீம் ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் பார்த்தீங்களா. நல்லா மொறு மொறுன்னு அந்த இலைகள் வரும்போது நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா வந்து அந்த நீம் வந்து அந்த எண்ணெயில் நல்லா இறங்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் வந்து அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த வேப்பிலையில் இருக்க இன்னும் சத்துக்கள்லாம் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். அதாவது வேப்பிலை வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் சரி நம்மளோட ஹேருக்கும் சரி நிறைய பெனிஃபிட்ஸ் தரக்கூடியது. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது வாரத்தில் 3 நாள் இதை செய்யுங்க. தலை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா ஸ்கேல்பில் ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு அதை 1 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா மைல்ட் ஷாம்பூ போட்டு நல்லா உங்கள் தலையை வந்து வாஷ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக பொடுகு பெயின் இருந்துச்சுனாலும் சரி, நல்லா உங்களுக்கு வந்து இந்த அரிப்பு இருக்கும் பாருங்கள் பொடுகு இருக்கனால, அதுவும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவை இல்லைனா 3 தடவை ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. நம்ம கடைகளில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் காய்ச்சி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு பாருங்கள். நல்லா ஆயில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது. நம்ம தேங்காய் எண்ணெய் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன கலரில் இருந்துச்சு இப்போ என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எப்போ குளிக்க போகிறதுக்கு முன்னாடியும் நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்க போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு டேண்ட்ரஃப்க்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு நீம் ஆயில் இது. ட்ரை பண்ணுங்கள், ரிசல்ட் ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். பெயின் தொல்லை இருந்தால் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கேல்ப்பில் ரொம்ப இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பொடுகு வந்து போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஹேர் க்ரோத் அதிகமாகிடும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு ரிசல்ட் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம ஷாய்ஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ், டேக் கேர், தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.